சார் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, சிக்கிட்டீங்க சார் எங்கிட்டே பாரு. ஆனா அது உண்மை இல்ல, அவ்வளவு விஷயங்கள் நாங்க பேசியிருக்கோம் அவரோட வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்காரு. எனக்கு சத்தியமா தெரியல சார், நீங்க ஆட்டோ டிரைவரா இருந்து ஒரு நடிகரா வந்திருக்கீங்க, ரஜினி சார் வந்து பஸ் கண்டக்டரா இருந்து வந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து வந்திருக்காருங்கிறது சாதாரண விஷயமா சார். அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. நம்மளாம் நிறைய உழைக்கணும்னு நான் அவரை பார்த்து கத்துருக்கேன், அவ்வளவு விஷயங்கள் பண்றாரு. அதுவும் இல்லாம அண்ணா கூட சிங்கத்தில் நடிச்சதுனால அவர் கூட கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா பிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். அந்த கேரக்டர் இல்ல, நான் கத்தி எல்லாம் அந்த படத்துல பேச முடியாது, நான் சாப்பிட்டாலும் பேசுவேன்னு சொல்லி, அதனால அதுக்காக எனக்கு நடிக்க தெரியாது நினைச்சுக்காதீங்க, நான் கத்தி பேசிட்டேன் ஆல்ரெடினு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இல்லாட்டி மார்க் போட்டுட்டே இருப்பாங்க, சூர்யா சார் 10-5 தான் அப்படிங்கிற மாதிரி மார்க் போட்டுட்டே இருப்பாரு. அப்புறம் தான் வினோத் சார் சொல்லுவார், சார் இந்த ஷார்ட் செட்டப் பண்ணணும், அப்புறம் பார்த்துக்காருங்க அவர் இருக்காருங்க அப்படின்றோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போஸ் பார்த்துக்குவார். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் நடிப்பு சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர் கேட்டு நாங்கள் கற்றுக்குறோம். ஒரு கூகுள் மாதிரி இவங்களுக்கு ஒரு டிக்ஷனரியாக வச்சுக்கிட்டோம். ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த படம் வெளியே ஒரு ஷூட் பண்ணதுனால.